கொழும்பு கொள்ளுப்புட்டியில் காலையில் ஏற்பட்ட விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்ததுடன் மேலும் பலர் காயமடைந்துள்ளனர் லிபர்டி பிளாசா அருகில் பேருந்து ஒன்றின் மீது பாரிய மரம் ஒன்று விழுந்தமையால் விபத்து ஏற்பட்டுள்ளது கொழும்பிலிருந்து தேனியாய நோக்கி பயணித்த பேருந்து ஒன்று கொள்ளுப்புட்டி டுப்ளிகேஷன் வீதியில் விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது பேருந்தில் பயணித்த மாணவர்கள் பலர் காயமடைந்த நிலையில் மேலும் மூவர் ஆபத்தான நிலையில் வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளனர் இருபது பேர் காயமடைந்த நிலையில் அவர்களில் பதினைந்து பேர் பாடசாலை மாணவர்கள் என வந்துள்ளது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் ஐந்து மாணவர்கள் உயிரிழந்துள்ளதாக தேசிய வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் இவ்வாறு விபத்தில் உயிரிழந்த ஒவ்வொருவரின் குடும்பத்தினருக்கும் தலா ஐந்து லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்கப்படுவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளார்